அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கீழ் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கீழ் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையற்போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? ஏனம்மா, நீ இவ்வளவு பெரிய சோம்பேறியா? எத்தனையோ தேவர்களால் கூட உணரப்பட முடியாதவன், தனக்கு ஓமை இல்லாதவன், பெரும் மகிமைகளை உடையவன், மகாதேவன், அந்த சிவனுக்குரிய திருநீறு, ருத்ராட்சம் முதலிய சின்னங்கள் அணிந்தவர்களை பார்த்தாலே, அவனை பற்றி பேசினாலும் உடனே சிவசிவா சிவசிவா என்று அவனது திருநாமங்களை சொல்லி நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவாயே. தென்னா என்று அவன் பெயரை சொல்வதற்கு முன்பே தீயிலிட்ட மெழுகு போல மனம் உருகுவாயே. இத்தகைய உயர்ந்த இயல்புகள் கொண்ட பக்தையே, இன்று உனக்கு பக்கத்தில் நின்று கொண்டு சிவன் எங்களுக்கு மட்டுமே உரியவன், எங்கள் குலத்தலைவன், அமுதம் போன்று இனியவன் என்றெல்லாம் நாங்கள் உள்ளமுருகி பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மங்கள ஒளிகளை கேட்ட பிறகும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. போலித்தனம் மிகுந்தவர்களைப் போல உணர்ச்சியற்று கிடக்கிறாயே. தூக்கத்துக்காக இறை நினைவையே தியாகம் செய்து விட்டாய் போல தெரிகிறதே. தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா? மார்கழி பனி குளிர் என்று சொல்லாமல் அதிகாலையில் எழுந்திருப்பதை வழக்கத்தில் கொண்டு எல்லா தட்பவெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும். இறை சிந்தனையில் மூழ்கி மனதை பண்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நம் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீண் என்கிறது சாஸ்திரம். உலக விஷயங்களின் இன்பத்தை துறந்தால் பகவானை அடையலாம், பேரின்பத்தில் திளைக்கலாம். அதாவது சிறிய தியாகங்களை செய்து பெரிய பலனை அடையலாம். ஆனால் நாமோ உலக சுகங்களுக்காக பகவானையே தியாகம் செய்து விடுகிறோம். மிகப்பெரிய தியாகம்தான் இது என்று மாணிக்க வாசக பெருமான் கேலி செய்கிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.